ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த கானாவாழை கீரை பொரியலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இப்படி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கட் பண்ணி வச்ச கீரை கூட நம்ம துவரம்பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு எதனாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்புனா என்னது, இந்த வடைப்பருப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஊற வச்சு நம்ம வடைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டி வச்சுருக்கேன். ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற பருப்பு, அதனால் அதை நான் யூஸ் பண்ணாமல் கடலைப்பருப்பு வடைப்பருப்பை யூஸ் பண்ணி இந்த பொரியல் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடைச்சட்டில். விட்டுட்டு நம்ம கடுகுல பருப்பு போட்டுக்கிறணும். இந்த கானாவாழைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு எங்கள் பாட்டி சின்ன பிள்ளையில் ஒரு கதை சொன்னாங்க. அது வந்து குட்டியாக இருக்கிறப்பெல்லாம் நம்ம பாட்டி கதையெல்லாம் சில இது நம்ம தூங்க வைக்கிறக்காக கதை சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் அந்த கதை சொன்னாங்க. எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு மாடும் கண்ணுக்குட்டியும் போய்கிட்டு இருந்ததாம். அப்போ வந்து இந்த கண்ணுக்குட்டி வந்து தாயை விட்டு பிரியாமல் இருந்திருக்கு, அது பால் குடிச்சிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த மாடு வளர்க்குறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னடா இது கூடையே இருக்குது, ஏன்னா கண்ணுக்குட்டிகள் வந்து பால் கொடுக்கணும் இல்லையா. சரி, அது பால் குடிச்சிட்டு இருந்தா அப்படின்னா எப்படி வந்து நம்ம அதே ஃபுல்லாக பாலை வந்து குடிக்கிறதுனா நம்மளுக்கு பால் கறக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்துட்டார். அப்போ யோசிச்சுட்டு அப்படியே காட்டு வழியே இந்த கண்ணுக்குட்டியும் மாடும் போயிட்டே இருந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறது, ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பால் மறக்கடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. பட் இந்த கண்ணுக்குட்டியை வந்து மாடை விட்டு பிரிக்கணுமே, என்ன செய்யணும் அப்படியே போயிட்டு உட்காந்து அப்படியே காட்டில் யோசிச்சுட்டு இருந்துட்டார். அப்போ பக்கத்தில் ஒரு கொடி படர்ந்து ஒரு பெரிய கீரை இருந்திருக்கு. அந்த கீரையை போய் இந்த கண்ணுக்குட்டி வந்து சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறம் அது கொஞ்ச நேரம் தூங்கிருச்சான். அப்புறம் மறுநாளும் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு இது தாயை நோக்கி போகவே இல்லையா, என்னடா இந்த கண்ணுக்குட்டி தாயை நோக்கி போகவே இல்லையே, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கப்ப பார்த்தா இந்த கீரையை சாப்பிட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடியே மறந்துருச்சான். அதனால் கண்ணுக்குட்டிக்கு நிறைய அந்த கீரையை கொடுப்பாங்களாம். கீரையை கொடுத்தா அந்த கீரையை சாப்பிட்டுட்டு அது பால் மறந்து தாய்க்கு பின்னாடி போகாமல் இருந்திருக்கு. இந்த மாடு வச்சதுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சான். பால் அன்னையிலேருந்து நிறைய கறக்க ஆரம்பிச்சிட்டாராம். அதனால் இந்த கானாவாழை, அதாவது தாயை காணாமல் இந்த வாழையை கண்டு பால் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதை சொன்னாங்க. அப்போ எல்லாம் பாட்டி சொல்கிற எந்த கதனால் நம்ம நம்புவோம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த கானாவாழை, அதாவது எந்த கீரையுமே வந்து பயிரிடாமல் அதை ஃபெர்டிலைஸ் போடாமல் தன்னே வானம் பார்த்து மழையை நோக்கி அதில் வளர்கிற எல்லா கீரையுமே நம்ம உடலுக்கு நல்லதுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சு அந்த கீரையை போட்டுவோம். போட்டுட்டு அது கொஞ்சம் வேக விடணும். இந்த மாதிரி கீரைகள்லாம், அது கீரைகள் இதெல்லாம் மருத்துவத்தில் கீரை இல்லைனா மூலிகை கீரைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரைகள், எனக்கு தெரிஞ்சு டெய்லி மழை வேஞ்சால் எங்கள் அம்மா வந்து ஒரு கீரை பறிச்சு தருவாங்க. என்னன்னு கேட்டால் பகிரிக்கீரைன்னுவாங்க, அப்புறம் ஒரு நாளைக்கு பொண்ணு பார்த்தினா கொமட்டு கீரைன்னுவாங்க, புண்ணாக்கு கீரைன்னுவாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கீரை வகைகள் வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ கீரைகள் நாங்கள் வந்து வில்லேஜ்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கேன். அதில் நான் நிறையா என்னுடைய மாடி தோட்டத்துலேயே நான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையோட வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்படி போட்டவுடனே இது நல்லா அப்படியே வதங்கிடுது. பாருங்கள், சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம இது பாதி வெந்திட்டுருக்கப்ப என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இது கடலைப்பருப்பு, அதாவது வடைப்பருப்பு வந்து கொஞ்சம் வடைக்கு மாதிரியும் நுணுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், ரொம்பையும் வந்து மாவாக ஆயிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப கருப்பாகவும் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கீரையோடு இந்த பருப்பு சேர்ந்து வேகணுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நம்ம தனியாக வேக வைக்கின்ற அவசியமே கிடையாது. இது எழுப்பமாக வேலை முடிஞ்சிடும், ரெண்டு வேலை கிடையாது, ரெண்டுமே அட்டஸ்ட் வச்சு வெந்துடும். வெந்திட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அந்த காட்டு வழியாக இருக்கிற, காட்டு வழியாக இருக்கிறது, வேலி வழியாக இருக்கிறது, மருந்து அடிக்காமல் இருக்கிற கீரைகள், அந்த சில கீரைகள் நிறைய இருக்குது. நம்மளுக்கே வந்து மறந்து போன கீரைகள், நம்ம முன்னோர்கள் சொன்ன கீரைகள்லாம்
நீங்கள் அது என்னென்ன கீரைன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்காக எல்லா புல்லும் அதுவும் கீரைன்னு சொல்லி என்ன சொல்கிறது, கீரை இல்லாத வகையை நம்ம சாப்பிடக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நமக்கு வந்து நம்ம இன்னும் தாத்தா பாட்டி அப்புறம் அம்மா முதியோர்களாக இருப்பாங்களே, அவங்கள்ட்ட நம்ம வந்து அந்த லீஃபை காமிச்சுட்டு இது என்ன வகை கீரைன்னு சொல்லிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீரையெல்லாம் சாப்பிட்லாங்க. எந்த தப்புமே கிடையாது. அந்த காலத்துலலாம் சாப்பிட போய் உடல் எனர்ஜி இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் நம்மளுக்கு என்ன கீரை கிடைக்கிது, கடையில் போனால் முளைக்கீரை கிடைக்கும், தண்டு கிடைக்கும், அப்புறம் அதான் தண்டங்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, அப்புறம் வேறு என்ன கீரை கிடைக்கிது, பொன்னாங்கண்ணி கீரை, இன்னும் மேக்ஸிமம் ஒரு 4-5 கீரை தான் கிடைக்கிது. வேறு என்ன கீரை கிடைக்கிது பாருங்கள். இதெல்லாம் அந்த கீரை வகைகளை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள். அழகாக வதங்கிட்டுருக்கேன். இந்த பருப்பும் சேர்ந்து வேகட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி நம்ம வேக விடுவோம் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விடலாம். அதில் அதில் உள்ள தண்ணி, நம்ம கீரை கழுவின தண்ணி, அப்புறம் வந்து அந்த பருப்பு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா, வடைப்பருப்பு, அதில் உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து இந்த கீரை நல்லா வெந்துடும். நம்ம தண்ணியே போடவே வேண்டாம், அப்படியே அதுலேயே நீர் ஊற்றி விட்டு நல்லா வெந்துடும் பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. வாசனை கூட நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அதாவது நான் எப்போயும் நான் வெண்டைக்காய் சூப்பில் கூட சொல்லியிருக்கேன், இந்த வளவளப்பு தன்மை உள்ள காய்கறிகளோ கீரைகளோ எல்லா சத்தும் இருக்குங்க. இதில் என்ன சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சிறுநீரம் இதுக்கு உண்டு. அப்புறம் இந்த ரத்த மூலம்னு சொல்கிறாங்களா, அதுக்கெலாம் இது வந்து ரொம்ப நல்லதுங்க. ரத்த மூலத்துக்கு இதை சாப்பிட்டா நல்லது. அதை விட காய்ச்சல் இருக்குது பாருங்கள் அப்பா, அந்த காய்ச்சலுக்கு இந்த கீரையை வச்சு இந்த சாறை புழிஞ்சு லெமன் போட்டு குடித்தீங்கன்னா இம்மிடியட்டாக காய்ச்சல் போயிடும். அப்புறம் அது இல்லாமல் இந்த இலை இருக்கு இல்லையா, இதை கசக்கி நம்ம இந்த பரு இதில் எல்லாம் போட்டால் நான் ஒரு நாளைக்கு அதை நான் உங்களுக்கு ரப் பண்ணி காமிக்கிறேன். இது தண்டு கூட ரொம்ப நல்லது. அது இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், கடைசியில் இறக்குறப்ப தேங்காய் பூ போட வேண்டியதான். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இறக்குறப்ப கொஞ்சம் நம்ம தேங்காய் பூ, திரி வச்ச தேங்காய் பூ போட்டுடலாம். வா சூப்பர், நல்லா வந்துருச்சு பாருங்க. நல்லா ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, என்னன்னு தெரில. அந்த கடலைப்பருப்பும் அந்த கீரையை சேர்ந்து இல்லையா, நம்மளுக்கு வந்து ரெண்டு வேலை இல்லை பாருங்கள். கீரையோடய சேர்ந்து இந்த பருப்பு வெந்துருதான் நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி காணாவள கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த பாருங்கள் நல்ல பொழுகுள் வந்துருச்சு. பி ஹாப்பி அண்ட் லீட் யுவர் லைஃப் ஹாப்பி. பாய்.